மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் ஒப்பற்ற தலைமையில் உலகளாவிய பின்டெக் சிட்டியை தமிழகத்தில் உருவாக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிக்கோவின் பொறுப்பில் இத்திட்டம் செயல்படவிருக்கிறது. இதனை முன்னிட்டு திட்டத்தின் முதல் படியாக சென்னையில் ஒரு மாபெரும் பின்டெக் சிட்டி அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. நந்தம்பாக்கம் பகுதியில் சுமார் 120 ஏக்கர் நிலப்பரப்பு பின்டெக் சிட்டியின் உருவாக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலத்தை இருபாகமாக பிரிக்குமாறு மான் பூனமல்லி நெடுஞ்சாலை நிலத்தின் நடுவே அமைந்துள்ளது. பின்டெக் சிட்டியில் அலுவலகங்கள், துவக்க நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வங்கிகள், மின் வணிக தளங்கள், பொழுதுபோக்குகள், பொருட்காட்சிகள், நிர்வாகங்கள் மற்றும் பல வசதிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. மேலும் தரைத்தளத்தில் எந்தவித வாகன போக்குவரத்தும் இல்லாமல் மனித நடமாட்டத்திற்காகவே வடிவமைக்கப்பட்ட பாதைகள் இத்திட்டத்தின் குறிப்பிடத்தக்க. அனைத்து மனைகளையும் இணைப்பதற்கு பொதுவழி சாலை ஒன்று அடித்தளத்தில் நெடுஞ்சாலையை கடக்குமாறு வடிவமைக்கப்படவிருக்கிறது. பசுமையான கண் கவர் நடைபாதைகளும் மிதிவண்டி பாதைகளும் தளம் முழுவதும் பரவுமாறு வடிவமைக்கப்படவிருக்கிறது. திட்டத்தில் மதிப்பிடப்பட்ட கட்டுமான தொகை சுமார் 250 கோடியாகும். பின்டெக் சிட்டி 2024 ஆண்டு வணிக செயல்பாட்டிற்கு தயாராகவிருக்கிறது. இத்திட்டம் முழுமை பெறும்போது இப்பகுதியானது உயர்தர உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய நிதி சேவைகள் மற்றும் அது தொடர்புடைய செயல்பாடுகளுக்கான முக்கிய மையமாக விளங்கும்.